பத்தாண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு 10.76 லட்சம் கோடி ரூபாய் வழங்கியதாக பாஜக பொய்க்கணக்கு. ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் காதிலும் பாஜக அரசு பூசுற்ற நினைப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். அதிமுகவை அழிக்க நினைப்பவர்கள் அழிந்து போவார்கள் என அண்ணாமலைக்கு எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை. மக்கள் செல்வாக்கு கொண்டு அதிமுகவை யாராலும் அசைக்க முடியாது எனவும் திட்டவட்டம். விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பிடிப்பட்ட வழக்கில் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினாறு நாகேந்திரனுக்கு போலீசார் சம்மன். பணத்துடன் பிடிப்பட்டவர்கள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் நயினாரை விசாரிக்க திட்டம். மக்களவைத் தேர்தலுக்கு மோடியின் உத்தரவாதம் என்ற பெயரில் பாஜக தேர்தல் அறிக்கை வெளியீடு. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று பாஜக வாக்குறுதி. பொது சிவில் சட்டம், பொது வாக்காளர் பட்டியல் கொண்டுவரப்படும் என்று பாஜக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. இலவச ரேஷன் திட்டம் மேலும் 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிரானது என திமுக விமர்சனம். ஓட்டுகளை வாங்க பாஜக பொய்யான வாக்குறுதிகளை அளித்துள்ளதாகவும் குற்றச்சாட்டு. ஏழைகளுக்கு வழங்க எதுவும் இல்லை என்பதை பாஜக தேர்தல் அறிக்கை காட்டுகிறது. 10 ஆண்டுகளாக மோடி அரசு எதையும் செய்யவில்லை என்றும் காங்கிரஸ் தலைவர் கார்கே கடும் விமர்சனம். தேர்தலுக்கு இன்னும் 4 நாட்களே உள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் அனல் பறக்கும் தேர்தல் பிரச்சாரம். கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் தொகுதிகளை சுற்றி வரும் தலைவர்கள் வேட்பாளர்கள். கோவையில் சாலையோர கடையில் டீ குடித்துவிட்டு திமுக வேட்பாளருக்கு வாக்கு சேகரித்த அமைச்சர் டி ஆர் பி ராஜா. கிருஷ்ணகிரியில் தேநீர் கடையில் டீ போட்டுக் கொடுத்து பரப்புரை செய்த அதிமுக வேட்பாளர். நீலகிரியில் படுகரின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்த பாஜக வேட்பாளர் இயல் முருகன். கோவை மார்க்கெட்டில் பூ விற்று உதயசூரியன் சின்னத்துக்கு பரப்புரை செய்த பல்சமய நல்லுறவு இயக்கத்தினர். பண்டிகை நாளில் பிரச்சாரத்திற்கு கூட்டம் வரவில்லை என சிதம்பரம் அதிமுக வேட்பாளர் அதிருப்தி. யாருமே இல்லாத இடத்தில் ஓட்டு கேட்க செல்கிறீர்களே என நிர்வாகிகளிடம் காட்டம். உதகையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பயணித்த ஹெலிகாப்டரில் தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை. பரப்புரைக்காக கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் உதகை வந்தபோது அதிகாரிகள் ஆய்வு. உலகத்திலேயே இதுவரை யாரும் செய்யாத ஊழல் பாஜகவின் தேர்தல் பத்திர முறைகேடு என அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சனம். பாஜகவினர்தான் உண்மையான தேச துரோகிகள் என காட்டம். ஜவுளி துணிகள், ஆயத்த ஆடைகள், தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் தமிழ்நாடு தலைசிறந்த மாநிலம். ஒன்றிய அரசின் புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம். சித்திரை முதல் நாளில் கோவில்பட்டி அருகே பொன்னேர் பூட்டி உழவு பணிகள் செய்த விவசாயிகள்.
புதுக்கோட்டை மாவட்டம் எஸ் குளவாய்பட்டியில் சாதி மத பேதமின்றி நள்ளேர் பூட்டி உழவு செய்து வழிபாடு. சித்திரை திருவிழாவையொட்டி திருப்புவனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கிய அழகர். கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். ஐபிஎல் தொடரில் லக்னோ அணியை 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது கொல்கத்தா. அதிரடியாக விளையாடி 89 ரன்கள் குவித்து சாட் வெற்றிக்கு வழிவகுத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.